சுப்பிரமணியபுரம். இந்த வண்டிக்காரன் வீட்டுல செண்ப ஒல்லிய கையங்களுமா பிடிச்சதுனாலதான் இந்த அசிங்கம்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு. உனக்கும் எனக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னு சூடத்தை அமுத்தி சத்தியம் பண்ண முடியுமா? என்னங்க நீங்க சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க? நான் எதுக்கு சொல்லணும்? நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேனே. நீங்க இல்லாதப்போ எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் கதி இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணுக்கும் வரவே கூடாது. யாராவது திட்டினாங்களா? ஏன் அழுவுற? அழாத. உன்னை திட்டினாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் பதிலுக்கு அவங்கள திட்டி விட்டுறேன். நீங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய தவறிட்டீங்களே சின்னதோரை. சின்னதோரையா? யாரு? நீங்கதான். அதுதான் செல்ல பேரு. அதான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானே, எனக்கு எதுக்கு சின்ன தோரன்னு பேர் வச்சிருக்காங்க? நல்ல, எனக்கு பிடிக்கல, அப்படி என்ன கூப்பிடாதுன்ன? உங்களோட நிஜமான பேரு என்னன்னு தெரியுமா? தெரியுமே. என்ன? ராகவ். இல்ல, அதான் என் பேரு. உங்களுக்கு வச்சிருக்க பேரு அழகான முருகன் பேரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என் பேர் என்னன்னு நீயே சொல்லு. புருஷன் பேர சொல்ல கூடாது, தப்பு. அதுக்கு எதுக்கு அந்த பக்கமா திரும்பிட்ட? பேர் சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். சரி விட்டு, எனக்கு ராகவ்ங்கிற பேரே போதும். அப்புறம் இன்னொரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லு சொல்லுன்னு சொல்லுவேன், நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லுவ. எதுக்கு வம்பு? வேணாம், போ. என் மேல அநியாயமா பழி சுமத்தி என்ன கல்லால அடிச்சு கொண்டுட்டு என்னையும் உங்களையும் பிரிச்சுட்டாங்க. ஆனா இன்னொரு தடவை நம்மள பிரிக்கணும்னு யாராவது நினைச்சாங்களே, அவங்கள நான் கொன்னுடுவேன். சொல்லுங்க. என் மேல கோவமா? நீ தானே என் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்ன. அது சொல்லக்கூடாது, அது தப்பு. சரி, அப்படின்னா விட்டுலாம், வேண்டாம். நீங்க எப்போவாவது என்னை பத்தி நினைச்சு பாத்திருக்கீங்களா? ஏன் நான் எதுக்கு உன்னை பத்தி நினைச்சு பார்க்கணும்? நினைச்சு பார்க்க வேண்டாமா? நாம அப்படியே வாழ்ந்தோம். ஐயோ, நீ ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் பேசுற. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னடி என்னென்னமா பேசிட்டு இருக்க? எங்களுக்குள்ள நடந்தத பேசிட்டு இருக்கேன். ஏ வள்ளி, இது சரியில்லை. எனக்கு கூட இவ பேசுறது சுத்தமா சரியாவே புரியல. வள்ளி, இந்த மாதிரி பேச்செல்லாம் ராகவ் தம்பி கிட்ட பேசாத. அதுக்கு என்னடி அர்த்தம் சொல்லு? எதுக்கு? அதான், என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். என்னடி பதிலையே காணோம்?
நீ இவர் கூட பேசுறது ஐயாவுக்கு தெரிஞ்சிடுதுனா உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாரு. ஏன் 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 பேசுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? அடிப்பாவி, வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ளவே உரிமை எடுத்து பேசுறியா? இல்ல மாமி, நான் ஒன்னு கூட்டிட்டு போய் தனியா மறைவா நிக்க வச்சு பேசலையே. இப்போ இங்க வச்சு பேசுவ, அப்புறம் பழக்கம் முத்தி போயிடுத்துனா மறவான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போய் பேசுவ. மாமி, அதுக்காக என் ஒழுக்கத்தை சந்தேகப்படாதீங்க. உன்னை நான் நம்புறேன்டி அம்மா. ஆனா இந்த ஆத்துல ஹேமான்னு ஒரு ராட்சசி இருக்கா, அவ பார்த்துட்டானா உன் வேலைக்கே ஆபத்து வந்துடும். அவ என் விஷயத்துல தலையிட்டானா அவ தலை இருக்காது. என்னடி ரவுடியாட்டம் பேசுற? உன் கூட பேசுறதுக்கு நேக்கே பயமா இருக்கு. ராகவ் தம்பி, நீங்க ரூமுக்கு போங்க. எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு எடுத்துட்டு வரீங்களா? சரி தம்பி. வள்ளி, சொல்லுங்க. உன்னை இந்த ஆத்துல வேலைக்கு வச்சது நான் தான். என் பேரை காப்பாத்து தாயி. ஏன் தப்பாவே நினைக்கிறீங்க? தப்பாவே பேசுற, தப்பாவே பாக்குற. உன்னை தப்பா நினைக்காம வேற எப்படி நினைக்க முடியும்? சரிங்க மாமி, இனிமே ஒழுங்காவே நடந்துக்கிறேன். அப்படி சொல்லு. சரி, உனக்கு பலகாரம் செய்ய தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? பால் கொழுக்கட்ட. அது ரொம்ப நல்ல பலகாரமாச்சே. உனக்கு அத பக்குவமா செய்ய தெரியுமா? நான் கொழுக்கட்டை செஞ்சா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓ சரி, ஒரு நாள் எங்களுக்கு செஞ்சு கொடு. அண்ணே, நம்ம கார்த்திகாவுக்கு என்னாச்சு அண்ணே? மறந்து போச்சுமா, எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்து போச்சு. ஐயோ கார்த்திகா! அம்மா அம்மா, உள்ள போக கூடாதுமா, டாக்டர் திட்டுவாங்க. ஐயோ, நம்ம கார்த்திகா எப்படி அண்ணே இருக்கா? டாக்டர் ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டாருமா. 4-5 நாள் நான் ஊர்ல இல்லாம போயிட்டேன். அதுக்காக ஆண்டவே நம்ம கார்த்திகாவ சாகர நிலைமைக்கு கொண்டு போயிடுவான். அத்தை ஊர்ல இருந்து வந்துரும், அதுக்கப்புறம் நீ அத்தை கூட கிளம்பி போன்னு எவ்வளவோ நான் கார்த்திகா கிட்ட எடுத்து சொன்னமா, கார்த்திகா என் பேச்ச கேட்கவே இல்ல. அண்ணே, டாக்டர் என்னன்னே சொல்றாங்க. கார்த்திகா இன்னும் நினைவில்லாம தான் படுத்து கிடக்கா, எப்ப நினைவு திரும்பன்னு டாக்டருங்களுக்கே தெரியல. ஐயோ கடவுளே, என் மருமக வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இப்படி போராடுறாளே. இத்தனை வருஷமா பார்த்து பார்த்து கண்கலங்காம வளர்த்து அநியாயமா பறி கொடுத்துருவோன்னு நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குதுமா. ராத்திரியில இந்த இடத்துல இப்படியே உட்காந்து தூங்குற, எப்ப கண்ணை மூடுற, எப்ப கண் விழிக்கிறன்னு எனக்கு தெரியலம்மா. பால் குடம் எடுத்துட்டு போனவளுக்கு இப்படி ஒரு சோதனையா? அது கூட உனக்கோ எனக்கோ சேகருக்கோ இல்ல அவளுக்காக கூட செய்யலம்மா. வேலை பார்த்த முதலாளி மகன் குணமாகணுமா? இப்ப இவ நோயாளியா கிடக்குறாள, அந்த முதலாளியும் அவன் மகனும் பார்த்தாங்களா இவள? முருகையே இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலையண்ணே. சரி அதை விடு. ஏமா, உடம்பு முடியாம இருக்கிற உன் பொண்ணை பார்க்க போனியே, அவ எப்படி இருக்கா? தாகமா இருக்குன்னு வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிருக்கா. அது ஏதோ பழைய தண்ணி போல இருக்கு, அது உடம்புக்கு சேராம காய்ச்சல் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கா. ஏமா இப்ப எப்படி இருக்கா? நான் போறதுக்கு முன்னாடியே ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. 2 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து குணமானதும் மறுபடியும் ஹாஸ்டல்லே விட்டுட்டு வந்துட்டேன். என்னம்மா நீ, ஒண்ணு நம்ம வீட்டுக்கு அழைச்சு வந்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு உடம்புல கொஞ்சம் தேறதுக்கு அப்புறம் அனுப்பிருக்கலாம்ல? ஏதோ பரிட்சை நேரமானே, அதனால அவ விருப்பத்துக்கே விட்டுட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, இப்ப வீட்டுக்கு போயிட்டு தானே வந்த? ஆமா அண்ணே, வீடு பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்டுல விசாரிச்சப்பதான் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க, அதான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். வீட்டு பக்கம் போயே 2-3 நாள் ஆச்சுமா, இங்கேதான் இருக்கேன். சேகர் வீட்லயும் இல்ல, இங்கேயும் காணோம், எங்கன்னே போயிருக்கான்?
அவன் நிலைமை நினைச்சதாமா எனக்கு இதயமே வெடிச்சு போற மாதிரி இருக்கு. என்னென்ன சொல்றீங்க? கார்த்திகாக்கு இப்படி ஆனதுல இருந்து சித்த பிரம பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காமா? நம்ம சேகரா அவன் ரொம்ப தைரியசாலியா சென்னே. தைரியசாலியா இருந்ததுனாலதாமா 40-50 அடி குழிக்குள்ள இறங்கி கார்த்திகா பத்திரமா மீட்டுட்டு வந்தான். அதுக்கப்புறம் யார் என்ன சூனிய வச்சாங்கன்னு தெரியல இப்படி ஆயிட்டான். என்னென்ன இது, ஒரே நேரத்துல ரெண்டு சோதனை. சேகர் எப்ப நல்லா பேசுறான், எப்ப அமைதியா இருக்கான், எப்ப வேற மாதிரி பேசுறான்னு புரிஞ்சுக்கவே முடியலமா. ஆமா, அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? எப்படிமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது? என்னால இந்த இடத்தை விட்டு அங்க எங்க நகர முடியலையே. சரி, இங்கே இருக்கிற டாக்டர் கிட்டயாவது விசாரிச்சிருக்கலாம் இல்ல? விசாரிச்சேன், அவனை மனநல டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகணுமா. இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் இல்லங்கிறாங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கானா? நம்ம கம்பு சித்தர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்ல? கார்த்திகா எழுந்து உட்கார்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டோமா. அண்ணே, இப்ப நான் வந்துட்டேன் இல்ல, கார்த்திகாவ நான் பாத்துக்கிறேன். நீங்க சேகர குணப்படுத்துற வழிய பாருங்க. அவன் எப்ப வீட்டுக்கு போறான், எப்ப வீட்டு விட்டு வெளியில போறான்னு ஒண்ணுமே தெரியலையம்மா. அவங்கிட்ட நீங்க பேசுனீங்களா? இங்க முந்தா நாள் எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அவனை ஆளையே காணோம். சாப்பாட்டுக்கு என்னென்ன பண்றான்? கார்த்திகாவை இங்க அட்மிட் பண்ண நாள்ல இருந்து வெளியில தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ணே, சேகர் செலவுக்கு என்ன பண்றான், எப்படி சாப்பிடுறான், என்ன பண்றான் ஒண்ணுமே புரியலமா. அண்ணே, வயசு பையனை அப்படியே விட்டுற கூடாது அண்ணே. மனநிலை முத்தி போச்சுனா வாழ்நாள் முழுக்க சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி தெரிய வேண்டி வரோன்னு. நீ சொன்ன மாதிரியே கம்பு சித்தர்கிட்ட முதல்ல சேகர் அழைச்சிட்டு போயிட்டு வந்தம்மா. கார்த்திகாவுக்கு என்ன எது செய்யணும்னு மட்டும் சொல்லிட்டு போங்க அண்ணே. அம்மா, இப்ப வரைக்கும் குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்கு, அதுவே தான் ஆகாரமா போயிட்டு இருக்கு. டாக்டருங்க நல்லா பாத்துக்கிறாங்க, ஆனா என் புள்ள பொழைச்சு வருவாளான்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ, அந்த முருகன் காப்பாத்து வரனே. அந்த முருகர் நம்பி போய் தானமா இப்படி குழியில விழுந்தா? இதெல்லாம் சோதனை காலம்னே. கண்டிப்பா கார்த்திகா நல்லபடியா வருவா. என்ன விஷயம் செல்வம்? என்ன ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? ரோம் நகரமே தீப்பத்தி எரிஞ்சப்ப அந்த நாட்டு மண்ணை பிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தானா? இதை சொல்றதுக்கு தான் வந்தீங்களா? எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியே, அத சொன்ன. எனக்கு என்ன சிக்கல்? நீங்க சொதப்புனீங்க, சிக்கல்ல மாட்டினீங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். பிரச்சனைன்னு வந்தா நீயும் சேர்ந்துதான் மாட்டுவ. எப்படி பிரச்சனையில இருந்து தப்பிக்கணுங்கிற வித்தை எனக்கு தெரியும். உங்களுக்கு ஐடியா கொடுத்து கார்த்திகாவை அட்டாக் பண்ண சொன்னது நான் தான், ஆனா எந்த எவிடன்ஸும் இல்ல. நீ தான் செல்போன்ல பேசியிருக்கிய. கார்த்திகாவை அடிங்கடா நான் பேசியிருக்கேன், அவ பால் காவடி எடுத்துட்டு போறான்ற தகவலை மட்டும்தானே சொல்லியிருந்த? ஹேமா, நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா அது நமக்கு தான் கேடு. ஒன்னா இருந்து நாம நினைச்சத செஞ்சு முடிக்கணும். இனிமே உங்களை நான் நம்புறதா இல்ல. அவனுங்க மூணு பேர் சொதப்பனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா கச்சிதமா செஞ்சு முடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியலையே. தெரியாத வேலைய தெரியாத ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டு பிரச்சனைய பெருசாக்குனது நீங்க தானே? நான் இல்ல, அவனுங்க. அந்த மூணு பேர்ல ஒருத்தன் செத்து போனானே, அவனை கொன்னது யாருன்னு போலீஸே கண்டுபிடிக்க முடியல. ஆனா கார்த்திகாவை அட்டாக் பண்ணது யாருன்னு எவனோ கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணிட்டான். யார் அவன்? போலீஸ் வேணா கண்டுபிடிக்காம இருக்கலாம், நான் கண்டுபிடிச்சிருவேன். கிழிச்சிங்க, மீதி ரெண்டு பேரை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிங்க, இல்லனா அவங்களையும் சாக விடுங்க. கார்த்திகா விஷயத்துல எவிடன்ஸ் ஆவது இல்லாம போகட்டும். கார்த்திகா விஷயத்துல இப்ப வரைக்கும் எந்த எவிடன்ஸும் போலீஸ் கையில கிடைக்கல ஹேமா. ஆனா போலீஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் விட்னஸ் கிடைச்சிருக்கு. எதை சொல்ற? கார்த்திகா கூட வந்து பொம்பளை, உங்க ஆளுங்க மூணு பேர் மூஞ்சியையும் பார்த்திருப்பால. அப்படி பார்த்தா இப்ப வரைக்கும் போலீஸ் அந்த மூணு பேரையும் பிடிக்கலையே. செல்வம், போலீஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நீதான் அக்யூஸ்ட்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா உடனே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. நீ தனியாளா, உனக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்களா,
யார் யாரெல்லாம் உடந்தையா இருக்காங்கன்னு ஸ்ட்ராங் எவிடன்ஸோட உன்னோட கிரைம் ஹிஸ்டரிய கையில வச்சுக்கிட்டு யூஆர் அண்டர் அரெஸ்ட்னு உன் முன்னாடி வந்து நிப்பாங்க. நீங்களும் போலீஸோட கண்காணிப்பு வளையத்துல இருக்கலாம் செல்வம். சரி, நான் என்ன காப்பாத்திக்கிறேன், இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? முன்ஜாமீன் வாங்குறதுக்கா? நான் எதுக்கு முன்ஜாமீன் வாங்கணும் செல்வம்? என்ன குழந்தை மாதிரி கேள்வி கேக்குறீங்க? எனக்கு முன்ஜாமீன் வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்னும் வராது. வரும் செல்வம். கார்த்திகா கண் முழிச்சிட்டானா, போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்பீட் எடுக்கும். உங்க ஆளுங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. அப்ப நீங்க தலைமறைவாகணும். உடனே முன்ஜாமீனுக்கு நல்ல வக்கீல பாத்தாகணும். அவனுங்கள இப்ப இந்த ஊரை விட்டு அனுப்பணும். அதுக்கு இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. அந்த ரெண்டு பேரும் செத்துட்டா உங்களுக்கு டென்ஷன் இருக்காது இல்ல செல்வம்? அப்போ குட்டைய நீதான் கொலை செஞ்சிய? நான் எதுக்கு கொலை பண்ணனும்? எவனோ ஒரு அம்பி ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டானே. சரியாமா, இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எவ்வளோ? ஒரு 50,000 வேணும். அவ்வளவு தர முடியாது. வேணும்னா ஒரு 20,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். போங்க. ம். அண்ணே, ஏதோ கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னு ஆர்டர் கொடுத்தீங்களாமே, வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அண்ணே, ஊருக்குள்ள போனா ஆள் ஆளுக்கு திட்டுறாங்க அண்ணே. யாருமா திட்டுறா? இன்னும் எத்தனை நாளைக்குதான் புள்ள இப்படியே படுக்க வச்சிட்டு இருப்பீங்க? வேற எங்கேயாவது தனியார் ஆஸ்பத்திரியில சேர்க்க கூடாதான்னு கேக்குறாங்க அண்ணே. என்னால பதில் சொல்லவே முடியல அண்ணே. இங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு போற கண்டிஷன்ல கூட கார்த்திகா உடல்நிலை இல்லையம்மா. இப்ப வரைக்கும் சின்ன அசைவு கூட அவகிட்ட இல்ல. சிப்ஸ் முடிஞ்சது, என்ன கூப்பிடுமா? சரிங்க சிஸ்டர். நர்ஸம்மா, ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? எதுவும் இல்லைங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமு டாக்டர் கிட்ட கேட்டா கூட எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போனா மட்டும் பொழைச்சுக்குவாங்களா? போற உசுறு அவ பிறந்த இடத்துலயே போட்டுமேம்மா. என்னன்னு இப்படி பேசுறீங்க? பின்ன என்னம்மா, கொண்டு வந்து சேர்த்தப்ப எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமையில தாமா இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கா? கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எப்ப வேணும்னாலும் நினைவு வரும். அது வரைக்கும் டாக்டரோட அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும். அண்ணே, டாக்டர் போக்கிலேயே விட்டுருங்களே, நம்ம கார்த்திகாவை அவங்களே காப்பாத்தி கொடுத்துருவாங்க. ஆஸ்பத்திரிக்கு வர ஒவ்வொரு நோயாளியும் டாக்டருங்க காப்பாத்தி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையோட தானே வரோம். ஆனா இவங்க எத்தனை பேரை காப்பாத்தி கொடுக்கறாங்க? நம்பிக்கை இல்லாம பேசாதண்ணே, கார்த்திகாவுக்கு நல்லதே நடக்கும். யாரும் உள்ள போயிடாதீங்க. டாக்டர் செந்தில்நாதன் தானே? ஆமா. நியூரோலஜிஸ்ட். ஆமா. என்ன சார் இங்க? நான் என் பேஷண்ட பார்க்க வந்தேன். உங்க பேஷண்டா? ஆமா. யார் சார்? கார்த்திகா. ஓ, கார்த்திகாவா? எந்த வார்டல இருக்காங்க? வாங்க சார். அண்ணே. யார் யாரோ வர்றாங்க போறாங்க பாக்குறாங்க, ஆனா யாருமே ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்களம்மா. அண்ணே, இவரோட கைராசி எப்படி இருக்குன்னு பாப்போமே. நீங்க வரப்போறீங்கன்னு சீஃப் டாக்டர் சொல்லவே இல்லையே. நியாயமா சொல்லணும்னா என்னோட நோயாளிய என்னாலதான் குணப்படுத்த முடியும். டாக்டர் ஒரு நிமிஷம். டாக்டர், டாக்டர் செந்தில்நாதன் வந்திருக்காரு. எந்த செந்தில்நாதன்? நியூரோலஜி டாக்டர். அவரா? அவர் எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு? பேஷண்ட் சைடு யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா? அப்படி எல்லாம் தெரியல டாக்டர். அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவராச்சே. எப்படி அவர் ஒரு ஃபோன் இன்ஃபர்மேஷன் கூட இல்லாம? நான் கேட்டதுக்கு கார்த்திகா என்னுடைய பேஷண்ட்னு சொன்னார் டாக்டர். மேடம், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. இதோ வர. கார்த்திகா, அம்மாடி, ஐயோ,
ஐயோ முருகா, இந்த பொடியை தண்ணியில கலந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. சரிங்க டாக்டர். ஐயா, இந்த பொடியை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலம் வந்துடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வரேன். ஐயா ஐயா, உங்க போன் நம்பர் வேணும்னா கொடுத்துட்டு போங்க. அவசரம் ஏதாவதுன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். அவசியம்னா நானே வந்து பாக்குறேன். டாக்டர், கார்த்திகாக்கு குடுமா, இன்னும் கொஞ்சம் கொடு. இனிமே இந்த கேஸ் நான் பார்க்க மாட்டேன்.